இன்னைக்கு நான் வந்து சாக்லேட் வெனிலா ஐஸ்கிரீம் செய்ய போறேன். அதுக்கு நான் வந்து விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இது வந்து கொக்கோ பவுடரு, அப்புறம் 1/2 லிட்டர் பால். பால் பார்த்தீங்கன்னா நான் கண்டென்ஸ்டு மில்க் செய்யறதுக்காக எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கண்டென்ஸ்டு மில்க் இருந்துச்சுன்னா நீங்க டைரக்டா வந்து யூஸ் பண்ணி. இப்ப நம்ம கண்டென்ஸ்டு மில்க் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இப்ப நம்ம பாலை வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம். 1/2 லிட்டர் பால் வந்து நான் எடுத்திருந்தேன். சோ இது கூட தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க கூடாது. பால் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வரப்ப நம்ம வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லனா நம்மளுக்கு வந்து பால் ஆட படிஞ்சிரும். நான் வந்து ஒரு 1 கப் வந்து சுகர் இதுல வந்து சேர்த்துக்கிறேன். இப்ப நம்ம கண்டென்ஸ்டு மில்க்ல சேர்க்கிற சுகர் தான் நான் வந்து கிரீம்ல வந்து நான் சேர்க்க போறது கிடையாது. சோ உங்களுக்கு தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதை வந்து நம்ம பால்லே வந்து சேர்த்துக்கலாம். பால் கொதிச்சு வருது. சோ இந்த டைம்ல நம்ம கரண்டி வச்சு நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். அது மேல வந்து ஆடை வந்து படிய விடக்கூடாது, நம்ம வந்து ஃபுல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த பால் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா வந்து திக் ஆகணும். சோ எப்படியும் நம்மளுக்கு வந்து ஒரு 1/2 அவர் ஆகும். சோ அது முடிக்க நம்ம பொறுமையா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்க, நம்மளுக்கு எல்லா பாலுமே நல்லா சுண்டி வந்துருச்சு, திக்காவும் ஆயிடுச்சு பாருங்க. சோ இந்த ஸ்டேஜ்லயே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா அது இன்னும் கொஞ்சம் கட்டி ஆயிடும், கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. பாருங்க எவ்வளவு திக்கா இருக்குன்னு. கண்டென்ஸ்டு மில்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து ஐஸ்கிரீம் செய்யலாம். பாருங்க, நான் விப்பிங் கிரீம் வந்து நான் இந்த பவுல்ல சேர்த்துக்கிறேன். இது ஓபன் பண்றதுக்கு முன்னாடி நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம இத பீட் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்மளுக்கு வந்து இந்த கிரீம் வந்து இந்த மாதிரி சாஃப்டா வந்தா போதும். கேக்குக்கு செய்யற மாதிரி நம்ம ஸ்டிஃபா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இந்த மாதிரி சாஃப்டா வந்தா போதும். இப்போ நம்ம கண்டென்ஸ்டு மில்க் இது கூட சேர்த்துக்கலாம். இது மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்க ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி இது நம்ம சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துட்டேன். நான் வந்து நெக்ஸ்ட் 1 பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்த்துடக்கூடாது, ரொம்ப கம்மியா சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வெனிலா எசன்ஸ் நான் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். இப்ப இத பீட் பண்ணிக்கலாம். இப்ப நான் இதுல இருந்து கொஞ்சம் கிரீம் வந்து நான் இன்னொரு பவுலுக்கு நான் கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நான் சாக்லேட் ஃபிளேவர் பண்றதுக்காக நான் கொஞ்சமா எடுத்துக்கிறேன் இதுல. இப்ப நம்ம இதுல கொக்கோ பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்மளுக்கு சாக்லேட் ஃபிளேவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஐஸ்கிரீம் ட்ரேல வச்சு இதை செட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் இதில் வந்து வெனிலா கிரீம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், லேயர் லேயரா. நெக்ஸ்ட் சாக்லேட் போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி நான் மாற்றி மாற்றி வச்சுக்கிறேன். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு எடுக்கிறப்ப ரெண்டும் வந்து சேர்ந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இதை நல்லா டேப் பண்ணிக்கலாம். நல்லா டேப் பண்ணிட்டு நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வந்து ஒரு 12 to 14 hours வைக்கணும். அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் வச்சா நம்மளுக்கு செட் ஆகிடும். ஸோ நான் இதை வந்து ஒன் டே ஃபுல்லாக நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் டே இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு ஐஸ்கிரீமு. பாருங்கள், நம்ம ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இது ஒரு நைட்டு ஃபுல்லாக ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஐஸ்கிரீம் இருக்கு, நல்லா டைட்டா இருக்கு. இப்ப நான் இதை எடுக்கிறேன், பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம ஐஸ்கிரீம் வந்து செம கிரீமியா வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இருக்காங்க.